இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடியோ இது, என்னமோ இந்த படத்துல திஷா வந்து டிக்கெட் பிரிண்ட் போட தேவையில்ல போல. பார்த்ததுக்கு தொண்டை போனதுதான் மிச்சம். இந்த படம் வந்து எல்சியுக்கு கீழே வருதா இல்லையா, எல்லாமே சூப்பரா இருக்காங்கிட்ட ஒரே ஒரு சின்ன குறை. ஆனா ரெஸ்ட் இன் பீஸ். நீ பார்த்தீங்களா, ஃபுல்லாக பனி, நைட்டு வந்து அவ்வளோ பனி. அப்படியே எங்கள் அப்பா, ஓ மை காட், ஓகே அப்படியா பங்காளியும் வந்தாச்சு. என்னையா எப்படி இருக்கு? காலையில் 5 மணிக்கு, அதுவும் 5 மணியாவது 4 மணியாவது. கருப்புல இறங்கிட்டேன் அண்ணா பாக்க. அண்ணா வரேன், வந்து வச்சுக்கிறேன். 12 மணிதான் ஷோ, ஆனால் 6 மணிக்கு 5:30 கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு ஆர்வம் தான், நைட்லாம் தூக்கமே வரல. 2 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பலாமான்லாம் பிளான். நாங்களும் கண்ணாடி போடுவோம், ஆனால் வந்து இப்போ எப்படி நல்லாக்கா தூக்கநாடி. ஆனால் இப்போ ஒன்றுமே தெரில, பனி மூட்ட மாட்டோம். எனக்கும் தெரியல. ஆமாம், அதான் சரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ இது, என்னடா சொல்லும் குழப்புற FDFS. ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து லியோ FDFS வ்ளாக் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ வழக்கம் போல் வந்து இன்னைக்கு மதுரை வந்து போகிறோம். ரோட்டில் இருந்து அவுட்ரு பேசிட்டு இருக்கோம், எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆடியோ எப்படி கேப்சர் ஆகும்னு தெரில. சரி கிளம்புவோம்மா, இன்னைக்கு வந்து காரில் போகிறோம். முக்கியமாக முக்கியமாக என் கார் கிடையாது, நிறைய பேர்லாம் அவங்க வீடியோ கீழே கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. என்ன ப்ரோ கார் வாங்கிட்டு, உங்க ஃப்ரெண்டு தான் எங்கே போய்ட்டு ப்ரோ அப்படியே கமெண்ட் போட்டிருந்தான் பல வீடியோ கீழே. இந்த சாமானோட தயிர் கீழே என்ன ப்ரோ கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. எங்கள் சித்தியோட கார் தான், என் கார் கிடையாது. நம்ம கார் வாங்கி அதில் ஒரு நாள் போகணும். ஏங்கார சொல்லான்னு உள்ளே வரதுக்கு வெளியே சூப்பராக இருந்துச்சு பனிமூட்டமாக. ஸோ இதில் வந்து நீங்கள் பேசலாம் அப்படின்ட்டுலாம் வந்து இங்கே நின்று இன்டர்வியூ பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பேலன்ஸ்லாம் வந்து உள்ளே போயிட்டு அப்படி பேசிக்கிட்டே போகலாம். அப்படியா, ஓகே, இங்கேருந்து ஆரம்பிச்சியா? ஆமாம் போகலாமா. ஓகே, இன்னொரு இன்னொன்று சொல்ல மாட்டேன், முறக்கட்டை எவ்வளோ தான் இருந்தால் கொஞ்சம் கிலோனாலும் தூங்கி வச்சு மாதிரி காட்டிக்கிட்டு. ஆமாம், ஓகே, த பிளான் இஸ் எல்லாமே கருப்பு இன்னைக்கு. அவனுக்கு ஃபுல் பிளாக் இன்னைக்கு. வீட்டில் களி ஊற்றிட்டு இருந்தாங்க, நான் அதையும் மீறி வந்து இன்னைக்கு பிளாக் போட்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப கனவுல போகிற மாதிரி இருக்கே. பிளான் போடுவோம் ஆனால் நடக்காது. இல்லை பிளான் போடும் நடக்கும், ஆனால் அது கரெக்டாக நடக்காது, வேற மாதிரி நடந்துடும் மாறி மாறி. பங்காளி வரல இன்னைக்கு, என்னாச்சு நான் சொல்லணே. இல்லை தெரியும், சும்மா வீடியோக்காக கேட்போம் தெரிய மாதிரி. அப்படியா, பங்காஜி வந்து அவளை வந்து இன்னைக்கு சிம்போசியம், இன்னைக்கு நாளைக்கு வந்து சிம்போசியம், அதனால பங்காளி வரல. ஸோ பங்காளி வரல, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அவன் கிடக்கிறான். டேய் அவன் வீடியோ பார்ப்பான்டா. பங்காளி வரல, ஸோ பங்காளி வரல, அதை பங்காளி வரல, அதை பற்றி உங்கள் அவன் கிடக்கிறான். டேய் அவன் வீடியோ பார்ப்பான்டா. நேற்று மாதிரியா பா, ஃபோன் பண்ணி பொக்குன்னு பேசிட்டு இருந்தான்டா. எல்லாமே இருக்கு, ஒண்ணு மாட்டாது. நம்ம கரண்ட் போட்ட ஒண்ணுமே தெரியடா, கண்ணாடி போட்டாவா? கருப்பு கண்ணாடி, அதுவும் கருப்பு கண்ணாடி. வீட்டுல இல்ல, நம்ம வீடியோ பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா கருப்பு பேண்ட், கருப்பு ஷூ, கருப்பு சட்டை, கருப்பு செயின், கருப்பு கண்ணாடி, நீயும் கருப்பு. கருகருன்னு கிளம்பி வச்சுக்கோ.
அப்புறம் நம்ம கிளம்பி இப்ப நம்ம பாளையம் வந்துட்டோம். ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகிட்டே இருக்குது. அது என்னது? அது என்ன? ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தான் மெயின். சொல்ல, ஏதோ ஒண்ணு மிஸ், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. டீ என்ன தெரியுமா? கரெக்ட், டீ 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 டீ. ஓ சாய், ஆமா போயா. மங்கள டீ சொல்ல போறோம். டீ டீ இருக்கா? என்ன போறாங்க? எழுதப்படாது. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. துப்பாக்கி ஏன் வடையை போட்டு கிளம்பாமா? வடை லேட் ஆகுது. வடை ரெடி ஆகிட்டு இருக்காங்க அங்கே போய். இதுகளும் சரி பண்ணுது. டீ குடிச்சு காமி நேரம் ஆச்சு. இன்னும் அப்போ தான் உளுந்த வடை போட போகிறாங்க. அதுக்காக உட்காந்துருக்கோம். வா, உளுந்த வடை எப்பயா வரும்? ஆ, ரெண்டுத்துக்காகவும் காத்திருக்கேன். எது இது? ரெண்டுத்துக்கும் காத்திருக்கேன். உளுந்த வடைக்கும் லியோக்குமா? ஒரு இதுக்காக காமனா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சரியா, போலாமா? போலாமா. ஒரே நிமிஷம். என்னாச்சு? என்ன பண்றான்? என்ன பண்ற? 4 டயர் வண்டியில தான் இருக்கு. டீ போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் சில் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஒரு வீடியோ வந்து தனியாக அதுக்கு வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேப்லாம் வந்து பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம். இப்போ வந்து டீ செமையாக போட்டாச்சு. இங்கெல்லாம் பாரு, டீ வந்து 10 ரூபா, வடை 5 ரூபா தான். அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு டீ. வடை வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருந்துச்சு. சரி, கிளம்புவோமா? எப்படி இருக்கியா? இப்பயே நாங்கள் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டோம். ஆனால் முழுசாக பார்க்கல. ஆமாம், ஆனால் அந்த ரிவ்யூ வந்து ஃபுல்லாக சொல்லல அவங்க எதுவுமே. எனக்கு என்னமோ இந்த படத்தில் திஷா வந்து அப்படியா? நான் பார்த்துங்க. பார்த்துருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கு ப்ரோ. ஃபஸ்ட்டு கைவிடுங்க. நீங்கள் தான் முத முதல்ல நீங்கள் தான் வந்து இது பண்ணிக்கீங்க. தேங்க்யூ. நான் வீட்டுக்கு எப்பவும் பார்த்தால. சரி 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 ப்ரோ, பாப்போம். பை. சரி, இன்னைக்கு நாள் பயங்கர வைபா இருக்கு. முத முதல்ல வந்து ஒரு ஃபாலோவர் நம்மள பாத்துட்டு வந்து நம்மகிட்ட பேசினாரு. சப்ஸ்கிரைபர். என்னடா, அது நம்ம ஹாப்பில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு திடீர்னு கேட்டு, அதான் அந்த கூட ஒருத்தர் இருந்தார்ல, டீ குடிக்கவே பாத்துட்டே இருந்தாரு. ஆமா, எனக்கு என்னடா, அங்க ஒருத்தர் டீ கல்ல வந்து பார்த்தா நம்ம பேசல வந்து இவரு வந்து ப்ரோ நான் பாத்திருக்கேன் ப்ரோ. என்னடா செம்மையா இருக்கு அடி. லீவ் படத்துக்கு போறோம், அது ஒரு சந்தோஷம். இது சந்தோஷம். சரி பாப்போம். நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னே தெரியல. இதெல்லாம் ஏதோ ஒரு ஹில்ஸ் மாதிரி தெரியுது. செம்மையா இருக்கு வியூ. மதுரைக்கு பக்கத்துல வந்தாச்சு. அலங்காநல்லூர் மீனாட்சி அம்மன் டெம்பிள் என்னையா வந்தாச்சு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாட்டு போயிருவோமா? ஜல்லிக்கட்டு பொங்கலுக்கு பாப்போம். இப்ப பாக்க போறது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தானடா பாக்க போறோம். இப்ப நாட்டில் பயங்கர காண்டித்து விட்டாங்க. தேட்டர் எங்கேயோ இருக்கு, காரை எங்கேயோ போட்டிருக்கோம். 1.5 கிலோமீட்டர் தள்ளி காரை போட்டிருக்கோம். சுற்றிட்டு வர வச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய தேட்டர் தாங்க, ஒரு பார்க்கிங் இல்லை. சுத்த விட்டாங்க இன்னைக்கு ரொம்ப நேரமாக. நீ 11:48 ஆயிடுச்சு. இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. மூச்சு வாங்க வாங்க போயிட்டுருக்கோம். பங்காளி எப்படி இருக்கு? கடுப்பாகுதுல? எங்கேயோ இருக்கும் கார், எங்கேயோ நின்றுருக்குது. வெயிலில் வேகுது வேறு கருமா.
ரொலியா முக்கி முக்கி வந்தாச்சு. சரிவா சரிவா. ஆன்லைன்லாம் டிக்கெட் பிரிண்ட் போட தேவையில்ல போல. ஏ ஒக்கறதுக்குள்ள போது மாதிரி இனிமே தாண்டா கதையே மாறப்போது. பஸ் ஸ்டாப் முடிஞ்சு விட்டது. மங்காலி என்னையா எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். ரொலியா வந்து படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் பார்த்ததுக்கு தொண்டை போனதுதான் மிச்சம். என்னடா பார்த்தாச்சு, என்ன இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுதான் வந்தோம் இந்த வாட்டி. ஸோ ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த வீடியோ வந்து பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதி நான் வந்து ஷார்ட்ஸ் பைசா காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஷார்ட்டுமே பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் தேட்டருக்கு போய் மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். சரி சொல்லுவோமா, இந்த படம் வந்து எல்சியுக்கு கீழே வருதா இல்லையா? போய் படத்தை போய் பாருங்க. சொல்ல மாட்டோம், படத்தை போய் பாருங்க. ஸோ இந்த படத்தில் வந்து சர்ப்ரைஸ் நிறைய இருக்குது இதை தாண்டி. ஸோ அந்த ஹைனா ஃபைச்சினாக இருக்கட்டும், முக்கியமாக அண்ணன் ஆக்டிங் தொண்டை போயிடுச்சு பாதியிலலாம். ரெண்டு கேரக்டர் இருக்கும், பார்த்திபன் லியோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில், பார்த்திபன் கேரக்டர் கத்தி கத்தி லியோ கேரக்டர் கத்த முடியல. நீங்கள் என்ன ஒரு சின்ன இது என்னென்னா வந்து நீங்கள் என்ன படம் பார்க்க போகும்போது ரொம்ப கத்தியாதீங்க. இன்ட்ரியில் வரும்போதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லியோ வரும்போது கத்திக்கலாம். நாரடி பாட்டு, விஷுவலு, ஃபைட்டு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அண்ணன் ஆக்டிங் தாறுமார், சென்டிமெண்ட், எமோஷனல், காமெடி அங்கங்கே லைட்டாக அங்கங்கே வந்துச்சு. பத்துக்கு நூறு, பத்துக்கு நூறா. எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் கரெக்டான கேஸ்டிங் சூப்பராக வந்துது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாமே சைடு மியூசிக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ஊர் ஆண்டனி தாஸ், சஞ்சய் தத், அப்புறம் அர்ஜுன், ஹரோல்டு தாஸ், அர்ஜுன் சித்தப்பா, அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன குறை, ஆனால் எங்களுக்கு அது குறையாது, மேபி உங்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபைட் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். லாஸ்ட் ஃபைட் கொஞ்சம் ரொம்ப நேரம் போட்டு இழுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. ஒரு பியூர் பக்கா எமோஷ்னல் ஆக்ஷன் படம் லியோ. ஓகேவா, எல்லோரும் வந்து போயிட்டு மறக்காமல் தியேட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஸோ படம் வந்து எல்சியூவாக இல்லையா, சூர்யா இருக்காரா இல்லையா, கமல் இருக்காரா இல்லையா, எல்லாமே நீங்கள் வந்து தியேட்டரில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே போகலாம். ஓகே, சேனல் எதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த வீடியோ வந்து தொண்டை கொஞ்சம் ரொம்ப வரணுச்சு. உங்கள் வாய்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். தலை வேறு அப்படியே பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார் எங்கேயோ போட்டுட்டு நாங்கள் வந்து தேட்டரு போவோம். மதுரையில் வந்து அமிர்தம் தேட்டரு. ஸோ ரொம்ப சின்ன தேட்டர், உள்ள கார் பார்க்கிங் இருக்காமாமா? இருக்கா? ஆமாம், அந்த கும்பல் நிறைய வந்தனால இந்த பக்கம் போக சொல்லிட்டாங்க. ரொம்ப எனக்கு கடுப்பாயிருச்சு. 2 கிலோமீட்டர் தள்ளி கார் போட்டிருக்கோம். தலைவலி பயங்கரமாயிருச்சு. சரி, கடைசியாக நம்ம இதுக்கு வந்து ஒரு கொடுத்துருவோமா லியோ அண்ணனுக்கு? Rest in peace.